கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் காலையும் 6 மணிக்கு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், காலை வந்தனம் பரிசுத்த ஆவியானவரே என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றும் கூட உபாகமம் 6:3, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய். அதாவது நம்ம வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு வரணும்னா அது வேதத்தின் மூலமாக வரும், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வரும். நீ அவைகளுக்கு செவி கொடுத்தால் நீ நன்றாயிருப்பாய். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் வழி நடத்துவார். முதல்ல நன்றாயிருக்கிறதுக்கு நம்ம பைபிள் வசனங்களை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அபியாசப்படுத்தணும் வாழ்க்கையில். இன்னொன்று, பைபிள் நம்ம கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினவங்களுக்கு சமமாயிருக்கும். உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் மணலின் மேல் கட்டினது அந்த ஆசீர்வாதங்கள். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வேதத்திலிருந்து வருகிறது, அது கற்பாறையின் மேல் கட்டினதற்கு ஒப்புமையாக இருக்கிறது. அதனால வசனத்தை விதைப்போம், விதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வசனத்தை விதைப்போம், ஆசீர்வாதங்களை அறுப்போம். வசனம் படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, வாழுங்க, விதைங்க, அந்த வசனங்கள் உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கும். இன்று வேத வசனத்தோடு புறப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னார், நான் சொன்னேன். God bless you. Amen.